ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். காலேஜ் படிக்கிற பையன், இந்த இவங்க தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இவங்கள மாதிரியெல்லாம் இல்லாமல் அவன் நேரடியாக கேட்குறான், என் கூட நீங்கள் இருக்கணும். சாதாரணமாகவே பெண்ணை வந்து கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரு பார்வை உண்டு. அதில் கூட யாரும் இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இவங்களை எப்படியாவது சில பிஹேவியர்ஸ், இப்போ ஒரு உதாரணத்து வார்த்தையால் அப்படின்னா தனியாக இருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியே அவங்களுக்கு வந்து என் பேரை வந்து குறி வைக்கிறாங்க, என் பேரை வந்து எப்படியாவது கெடுக்கணுன்றது. அதாவது நான் ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லவன், நான் ஒத்துக்கலைன்னா ஊருக்கே கெட்டவன். கூட இருக்காரு, நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர் வந்து என் கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்ற இடத்துக்கு வர்றார். அதுதான் இவங்க சந்தித்த மூணாவதான். இந்த இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இவங்க கூட அப்படி இருந்தாங்களாம், அதனால் அவர் விட்டு போயிட்டாராம் அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ நான் சொல்கிறது செய், அப்போ தான் பேசுகிறது நிறுத்துவேன். எப்போவுமே ஒரு திறமை வந்து ஃபினான்ஷியலாக அது வந்து டைஅப் ஆகலைன்னு வைங்களேன், அது அந்த திறமை வந்து இந்த உலகத்தில் நீங்கள் எப்போ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வை நோக்கி நாம் நகரணும்னா, நீங்கள் நகரணும்னா, யார் நகரணும்னாலும் நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். மனம் வஸ் மனிதர்கள் சீக்கல் டு கதைகள் எம்எம்கே அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எபிசோட்லையும் பல மனிதர்களோட வாழ்க்கையை நம்மள்கிட்ட கவுன்சிலிங் மூலமாக இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பலருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து பல கதைகள் கேட்டு அவங்களுக்கு தீர்வுகளாக அமைந்த அந்த தீர்வாளர்னு சொல்லலாம் ஜெய்சன் அவர்கள், வணக்கம். வணக்கம். இப்போ தான் ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே தோணுது, இந்த வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு நபராக சக மனுஷனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐ மீன் அந்த ஃபேஸ் முகத்தை வச்சே வந்து முழு விவரத்தையும் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. குறைவு அனுமானிக்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு அவருக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்குது, அவருக்கான சர்க்கிளில் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அந்த கோவத்தை தான் அவர் எங்கேயோ எதுக்கோ யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்றது புரியும். சில பேர் ரொம்ப இன்செக்யூர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை வந்து உறுதியாக இருக்காது, வர்ற வருமானம் உறுதியாக இருக்குமா இல்லையான்னு தெரியலன்றது, இவங்க எதையுமே நெகட்டிவாக பார்த்துட்டு இருப்பாங்க, யோசனையிலேயே போவாள். ஸோ இந்த மாதிரியான மனிதர்களை வந்து பார்க்குறப்போ அனுமானிக்கலாம், முழுக்க முழுக்க ஒரு முகத்தை பார்த்து முழுக்க அப்படின்றது அது அவ்வளோ வாய்ப்பே இல்லை. கல்யாணம் ஆகி வாழ்க்கை நல்லா போனால் இந்த சமூகம் ஒரு மாதிரி பார்க்கும், அதுவே கல்யாணம் ஆகி கணவன் விட்டுட்டு போயிட்டாலோ இல்லை இறந்து போயிட்டாலோ ஒரு ஆணுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் ஒரு பெண்ணுக்கு இப்போ வரைக்குமே இந்த அப்டேட்டட் விஷன் ஆஃப் லைஃப்பில் இப்போ வரைக்குமே ஒரு பெண்ணுக்கு வந்து அது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. நாளுக்கு நாள் வெளியே போனால் ஒரு சந்தேகம் வருது, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சந்தேகம் வருது. இந்த சொசைட்டி வந்து அவங்கள 4 முனையிலையும் அதாவது 360 டிகிரிலையும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு விதத்தில். அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, பல தற்கொலைகளை தடுத்திருப்பீங்க, பல வாழ்க்கைகளுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்திருப்பீங்க, பல எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளியாகவும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான நபர்கள் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். திருமணமாகி சிறப்பாக வாழறாங்க அப்படின்றது இல்லையா, அங்கேயும் உலகம் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துலாம் உலகம் அவ்வளவு கல்யாணம் ஒரு மாசம் ஏதாச்சும் நல்ல விஷயம், அவ்வளவு சீக்கிரம்லாம் உலகம் விட்டுறாது விட்டுறாது, அங்கேயும் கேட்டுட்டு தான் இருக்கும். என்னன்னா அங்க ரெண்டு பேரா ஃபேஸ் பண்றாங்க. ஆமா, இந்த இறந்து போயிடுறது, டிவோர்ஸ் வாங்குறது, அல்லது வேறு சில காரணங்கள் பிரிஞ்சிடுறது அப்படின்ற இடத்துல அந்த அந்த அழுத்தம் முழுக்க முழுக்க ஒருத்தங்க மேலே விழுது. அது ஆண் ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணிடுவார், பெண் நிச்சயமாக ரொம்ப அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ எளிதில்லை. அப்போ தான் ப்ரெஷர் குக்கரில் அவங்கெல்லாம் உட்கார வைக்கப்படுறாங்க. நிச்சயமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சேலை கட்டுற அந்த பழக்கம் இருந்தது. அவங்க வந்து நகை போட மாட்டாங்க, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு.
சமூகம் எப்படியோ அந்த டெம்ப்ளேட்டை மெதுவாக உடைச்சி அவங்கள வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்து, ஏன்னா அந்த ஃப்ரேம் ரொம்ப கொடுமையானது. கொடுமை, நீங்கள் வந்து பார்த்த உடனே புரிஞ்சிடும் இவங்க வந்து அப்படின்னு. அப்படின்னு விஷுவலாகவே சமூகம் வந்து அதை வச்சுருந்தது. ஒரு விதத்தில் இவங்க தனியாக இருக்காங்க, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அல்லது இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி உலகம் யாரோ எப்போவோ அதை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது வேறு விதமான பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் இருக்கலாம். ஆனால் அது என்ன விதமான விளைவுகள் கொடுத்துச்சுன்னா அவங்கள பாடாப்படுத்துச்சு. ஏன்னா நிகழ்ச்சிக்கும் சிங்கிள் அவுட்டுன்னு வாங்க, சிங்கிள் அவுட் 10 பேர் இருக்கிற இடத்துல அவங்க மட்டும் தனியாக தெரியவாங்க, ஓ இவங்க வந்து அப்படின்னு. இப்போ அது வந்து இல்லை. ஆனாலும் சமூகம் வந்து பல இடங்களில் அவங்க தனியாக வாழறாங்கன்றத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்கு போகிற இடமா இருக்கட்டும், அங்கே வந்து ஹஸ்பண்ட்னு ஒரு ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அங்கே இல்லை அப்படின்னோடனே அந்த இடத்துல இருக்கிறவங்க, அந்த சுற்றி இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த தகவல் போயிட்டே இருக்குது. எப்போவுமே பெண் வந்து சாதாரணமாகவே பெண்ணை வந்து கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரு பார்வை உண்டு. அதில் கூட யாரும் இல்லை அப்படின்னும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இவங்களை எப்படியாவது ஏதாவது நமக்கு அட்வான்டேஜாக வருமா அப்படின்ற ஒரு பார்வை வந்து சமூகத்திலேருந்து ஒரு பக்கத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தன் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பான். அப்படி வந்த நிறைய பேர், அதில் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய பெயரை வந்து வேறு வேறு விதமாக கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அந்த சூசைடை வந்து பெரும்பாலான தனியாக வாழறவங்களோட சூசைடை வந்து தடுக்கிறது அவங்க குழந்தைங்களாக இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், தூக்கு போடும்போது கீழே குழந்தைங்க அழுதுச்சுன்னா குழந்தைய பார்த்து தான் நான் வாழறேன், இந்த இந்த வார்த்தையை வந்து நான் அது இந்த குழந்தைக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் கவுன்சிலிங்கில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு பக்கம் சமூகம் அவங்கள வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கான ஒரே தீர்வாக, அதாவது இந்த இவ்வளவு அழுத்தத்தையும் நான் ஏன் தாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்குது, ஒன்று ஒரு முடிவை எடுத்துடுறது, அல்லது ஏற்று நின்று போராடுறது. இப்போ நான் சொல்கிற ஒருத்தங்களை வந்து இந்த சமூகம் என்ன பண்ணுச்சுன்னு முதல்ல சொல்லணும். பிரிஞ்சிடுறாங்க, பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தங்குற வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. ஸோ அந்த இப்போ எப்போவுமே ஒருத்தங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதுன்றது உடலால் தொட்டு தான் தொந்தரவு பண்ணுறதுன்றது இல்லை, அப்படி ஒரு பார்வை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, வார்த்தையால், அதாவது பேச்சு வழக்கு மொழியில், அதில் அப்புறம் பிஹேவியர்ஸில், சில பிஹேவியர்ஸ் நடத்தப்படுறது. ஆமாம், சில பிஹேவியர்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வார்த்தையால் அப்படின்னா தனியாக இருக்கீங்க அப்படின்னு, அந்த கேள்வியே அவங்களுக்கு வந்து ஒரு 1000 நெருஞ்சி முள் கொட்டின மாதிரி இருக்கும். இன்னொன்று, அவங்கள வந்து அவங்க நடந்து போகும்போது இப்போ ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஒரு இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி வந்து யாராவது கூட இருந்தால் அந்த இடைவெளி சாதாரணமாக மெயின்டைன் ஆகும். இப்போ யாரும் இல்லைன்னு தெரிஞ்சால் ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று பேசுறது, நான் வெர்பலாக, அதாவது பேச்சே இல்லாமல் அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது, இது ஒரு விதமான வழி அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. என்ன கொடுமைன்னா, வீட்டில் வந்து வீட்டுக்காரரோட பிரச்சனையும் இருக்குது, அவரோட பையனோட பிரச்சனையும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஸோ ரெண்டு தலைமுறை வந்து தனியாக தானே இருக்காங்க அப்படின்றத நோக்கி நகர்த்துது. அதில் அப்பா இல்லாத நேரங்களில் பையனோட தொந்தரவு, பையன் இல்லாத நேரங்களில் அப்பாவோட தொந்தரவு அப்படின்றது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைப்பாங்க. இந்த பட் இந்த உலகம் வந்து பின்னப்பட்ட உலகம், அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்லாம், மேபி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டேன் அப்படி வேணால் ஏதாவது சொல்லலாமே தவிர, நம்ம இப்போது சேலத்துலேருந்து திருச்சிக்கு போயிட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து ஒரு கால் அடித்து அங்கே ஒருத்தங்க வராங்க, அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்கிறதுக்கெலாம் இன்றைக்கி ஆட்கள் அதுக்குன்னே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு 6 முறை 6 வித்தியாசமான ஆண்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதில் அவங்க வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்றாங்க. அப்போ தான் அவங்கள நான் சந்திக்கிறேன். ஒரு பெண் குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த பிரிவில் வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல, ஆனால் இவங்க ஃபாதர் வந்து இவங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சதை வச்சு ஃபினான்ஷியலாக ஒரு லோக்கலில் ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு என்னமோ அப்படி இருக்காங்க.
இப்படி தான் அவங்க வந்து சேர்றாங்க. அவங்க வந்து சேரும்போதே என்ன இருக்குன்னா, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து வந்து என்னோடய பேர் தான். அந்த பேரே போயிடுச்சுன்னா நான் ஏன் வாழணும்? இந்த பேரை தான் வந்து இந்த ஆண்கள் வந்து குறி வைக்கிறாங்க. உங்கள்ட்ட கொடுக்க ஸ்டேட்மெண்ட்டை தான், ஆமாம், என் பேரை வந்து குறி வைக்கிறாங்க. என் பேரை வந்து எப்படியாவது கெடுக்கணுன்றது. அதாவது நான் ஒத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லவன், நான் ஒத்துக்கலைன்னா ஊருக்கே கெட்டவன் அப்படின்ற அந்த லைன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான லைன். அதை வந்து இப்போ இதுதான் வந்து பிரச்சனை. இப்போ இந்த மனநிலையை வந்து பிரச்சனைக்குரிய மனநிலையிலேருந்து தீர்வை நோக்கி நம்ம நகர்த்தணும். இந்த உலகத்தில் நீங்கள் எப்போ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வை நோக்கி நாம் நகரணும்னா, நீங்கள் நகரணும்னா, யார் நகரணும்னாலும் திறமை மட்டும்தான் அதுக்கு உதவி பண்ணும், வேறு எதுவும் உதவி பண்ணாது. நட்போ, கூட இருக்கிறவங்களோ, மற்றவங்களோ பேசுகிறாங்க, அது அதனால் இப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலான்றது என்ன தான் இருந்தாலும் மனிதர்களை நம்ப முடியாதுன்ற மாதிரி ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது எதுவும் சரியாக இருக்காது. பட் தன்னோட திறமை வந்து நிச்சயமாக கொண்டு வந்துடும். சிறு வயதில் அவங்கள்ட்ட இருக்கிறனா, அவங்க பள்ளி நாட்களில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்த விஷயம் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. வரைதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த வரைதலை வந்து செய்யும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அதாவது அதிகபட்ச மகிழ்ச்சியாக நான் என் வாழ்க்கையில் இருந்ததே அந்த வரையிறப்பு தான் அப்படின்னு. அப்போ அந்த திறமை வந்து இயற்கையாகவே நேச்சுரலாக ஒன்றி வருகிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அதை ஏன் நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் சொன்னது அப்போ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இப்போவா சார் அப்படின்னு. எப்போவுமே நமக்கு வந்து பள்ளி நாட்கள் முடிஞ்சிருது, கல்லூரி நாட்கள் முடிஞ்சிருதுன்னா அப்போ இருந்த திறமைகளும் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். அப்போ ஸ்கூல் டைமில் பண்ணதுங்க இப்போலாம் அப்படின்னு தான் பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஆமாம், பேரண்ட்ஸும் என்ன சொல், பேரண்ட்ஸ் வந்து எப்போ நம்ம திறமைக்கு பூட்டு போடுறாங்கன்னா, அதெல்லாம் காலேஜோடு விட்டுரு, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. பள்ளியில் இருந்ததுன்னா அதெல்லாம் பள்ளியோடு விட்டுரு, இப்போ காலேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அதை கட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த டெம்ப்ளேட் உள்ளே இருந்ததுனால அதை இப்போ நான் எப்படி அப்படின்னு அப்படி தான் ஆரம்பித்தாங்க. எப்போவுமே தனக்கு தெரிந்தே இருந்தாலும் ரெண்டாவது தடவை ஆரம்பிக்கும்போது தெரியாத மாதிரி போய் ஆரம்பிக்கிறது நல்லது. அதனால் ஒரு வகுப்பில் சேர்ந்தால் என்ன அப்படின்ற கேள்வியோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கேள்விகள். ஏன் கேள்விகள்? ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை நோக்கி இருக்கிற டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது ரொம்ப அழுக்குள்ளதான இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு கேள்விகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு வகுப்பில் சேர்ந்தா என்ன, ஒரு வகுப்பில் சேர்றாங்க, வகுப்பில் போய் இவங்க வரைய ஆரம்பித்தது பார்த்தா அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ வரைகிறீங்க, நல்லா வரைகிறீங்க, இங்கே வந்து சேர்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓ, நம்மகிட்ட அப்போ இருந்த திறமை இன்னும் இருக்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்களே கைட் பண்ணுறாங்க. இவங்க நீங்கள் வந்து இவங்கள போய் பாருங்கள், உங்கள் திறமைக்கு அவங்க வந்து உங்களை இன்னும் நல்லா கொண்டு வருவாங்க. அப்போ இன்னொரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்கள்ட்ட போய் சேர்றாங்க. அவங்க இவங்களை வந்து வரையிறதுன்னு கொண்டு போய் ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இவங்க வந்து பழைய, அது சொன்னாங்கல்ல, வரையிறப்ப தான் நான் முழுமையாக இருப்பேன், அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ சூசைட் பண்ணது போனதெல்லாம் பழைய டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. அதாவது சூசைட் பண்ணுற மாதிரி நான் இருந்ததுன்றதெல்லாம் இப்போ ஏதோ கடந்த கால நினைவுகள் மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவுமே ஒரு திறமை வந்து ஃபினான்ஷியலாக அது வந்து டைஅப் ஆகலைன்னு வைங்களேன், அது அந்த திறமை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, நீங்களே ஒரு காலகட்டத்தில் அதை விட்டுருவீங்க. ஸோ நான் அடுத்த கேள்வியை அவங்கள்ட்ட வைக்கிறேன். ரைட்டு, நல்லா வரைகிறோம் இப்போ, ஆனால் இந்த வரைதல் மூலம் எனக்கு ஒரு பொருளாதார ஈட்டுதல் ஒன்று வரணுமே, வரலைன்னா அது ஒன்றும் இருக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுவாக இந்த மாதிரியெல்லாம் வரைஞ்சால் பணம் கொடுத்து வாங்கிக்குவாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியை சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வேண்டாம், சம்திங் நியூ, சம்திங் இன்னோவேட்டிவ், ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு யோசித்தப்போ, இப்போ நீங்கள் வீட்டில் வந்து வால்ஸ், பெரிய பணக்கார வீடுகள்னு சொல்கிற இடங்களில் வாலில் வந்து அவங்களுக்கு பிடித்த பகவத்கீதையிலேருந்தோ ராமாயணத்திலிருந்தோ மகாபாரதத்திலிருந்தோ ஒரு காட்சி இருக்கும், அந்த காட்சியை வரைஞ்சி கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் அதை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. இது எப்படி எனக்கு தெரியும்னா, பெரிய தொழில் செய்கிறவங்களோட வீடுகளை போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல வரையணும்னு ஆசை, ஆனால் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியலன்னு. அப்போ தான் நான் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு. நீங்களே ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமானது பிரச்சனையை தீர்க்கறதில்லை,
இன்னொரு வழியை ஏற்படுத்துறது. ஸோ அவங்கள்ட்ட அதை கேட்கும்போது முதல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் அது அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு, அதற்கு பிறகு அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க வந்து ஒரு ஒரு மாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் சின்னதாக அது அதில் வந்து ஒரு டயக்ராம் வரையணும், ஒரு கிருஷ்ணர் வரைஞ்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா அவங்கள்ட்ட முதல்ல ஒரு ஆர்டர் வருது. அதை தான் அவங்க முதல்ல செஞ்சு அனுப்புகிறாங்க, ஒரு கேன்வாஸ் மாதிரி, அதில் அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது அவங்களுக்கு வாங்கினவங்க வந்து ரொம்ப தேர் ஹாப்பி. ஸோ இவங்க வந்து அதை சந்தோஷமாக, இவங்களுக்கு அப்போ தான் வந்து தன் திறமை ஃபினான்ஸாக மாறுன்ற இடத்துக்கு இவங்க வராங்க. அங்கே இருந்து இவங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ ரீசண்டாக அவங்க வந்து யூஎஸில் யூஎஸ்க்கு ஒரு பெரிய அவங்களோட வால் சைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வால் சைஸுக்கு பகவத்கீதையில் அந்த கிருஷ்ணர் தேர் ஓட்டுவார்ல, எல்லாம் இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, அது வேணும்னு கேட்டது. அது அதனுடைய ஒர்த் வந்து இவங்க வரைஞ்சது 120,000. இவங்க அந்த வரைஞ்சி அனுப்பிச்சதுக்கு இவங்களுக்கு அவங்க பே பண்ணுறது, அதுக்கு என்ன செலவாகுதோ அதெல்லாம் அவங்க கொடுத்துடணும், ப்ளஸ் இவங்களுக்கான ஒரு ஃபீஸ். இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த ஆறு பேர் உங்களை போட்டு பாடாப்படுத்துனாங்களே, வேறு வேறு காரணங்களில், வேறு வேறு டெம்ப்ளேட்ஸில், வேறு வேறு நோக்கங்களில் உங்களை தனியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு, அவங்கள இப்போ பார்த்தா என்ன பேசுவீங்க அப்படின்னு, இல்லை இப்போ பார்த்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்க தோணும், எனக்கு உனக்கு என்ன வேணும், ஏன் என் பின்னாடி அப்படின்றத கேட்கும். அப்போ வந்து பார்த்தா பயந்து போகிறது இருந்தது. அப்போ எது இப்போ உங்களை அப்படி கேட்க வைக்குது அப்படின்னும்போது அவங்க சொன்னது, என் திறமையை நான் உணர்ந்தது. அப்போது தனியாக வாழறவங்க, அவங்க வந்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கையில் எடுக்க வேண்டிய முதல் விஷயம் அவங்களுடைய திறமையை அவங்க உணர்றது. ஓகே, அது வந்து உங்கள்ட்ட பேசியிருப்பாங்கள்ல அந்த டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க சொல்லியிருப்பாங்க இந்தந்த விஷயங்கள் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் சரி செய்த இடத்த சொல்கிறீங்க, ஆனால் அந்த சரி செஞ்சதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து ரெண்டு கேள்வி கேட்குறீங்க. அதாவது பேசின டேயில் வந்து இப்போ முதல்ல இந்த ரெண்டு ஆண்கள் தான் நான் சொன்னேன், இந்த ஒரு அப்பா பையன் அப்படின்றது. அதற்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிற ஒருத்தர், அவர் வந்து அதாவது மனிதர்கள் வந்து ஐ திங்க் ஜெயகாந்தன் நினைக்கிறேன், என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு படித்தாலும் கடைசியில் மனிதன் ஒரு சரியான சல்லி பயல்னு முடிப்பார். கூட இருக்கார், நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர் வந்து என் கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்ற இடத்துக்கு வரார். அதுதான் இவங்க இவங்க சந்தித்த மூணாவது ஆண். ஸோ நாலாவது ஆண்டவர் வந்து இவங்களுடைய அதாவது இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பப்ளிக்கில் பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு படபடப்பு வருது. இது மாதிரி வார்த்தையை போட்டு பேச, இந்த இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இவங்க கூட அப்படி இருந்தாங்களாம், அதனால் அவர் விட்டுட்டு போயிட்டாராம் அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ நான் சொல்கிறத செய், அப்போ தான் பேசுகிறது நிறுத்துவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட், ஆமாம், அதாவது ஆர்டிஃபிஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தனக்கு வேண்டியதை வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அழுத்தம். இன்னொரு அழுத்தம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற பையன், இந்த இவங்க தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இவங்கள மாதிரியெல்லாம் இல்லாமல் அவன் நேரடியாக கேட்குறான், என் கூட நீங்கள் இருக்கணும், அதுக்கு என்னவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அப்படிலாம், இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெயின். இதோடு தான் வராங்க. இப்போ நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வரேன். இப்போ இந்த நீங்கள் உங்களுடைய திறமையை திரும்ப கையில் எடுத்து வரைஞ்சி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல அது அந்த அவங்களுக்கு அது நம்பிக்கையாகவே இல்லை, அது சரியாக வருமா, இது எப்படி சரியாக வரும், இதை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு இருந்தது. எப்பவுமே தன்னுடைய திறமையை ஒருத்தங்க உணர்ற வரை அதை அவங்க இருக்கிறதா நம்புறதில்லை அப்படின்றது தான் கவுன்சிலருக்கான பெரிய சேலஞ்ச். ஸோ அப்போ நான் அவங்களோட பழைய அவங்க வரைஞ்சிருப்பாங்கள்ல, அதில் ஒரு ரெண்டு ஃபோட்டோவை வாங்கி அதை வந்து எக்ஸலண்ட்டாக வரைகிற ஒருத்தங்களுக்கு அனுப்பிச்சு, அவங்க அது இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளவு சாரி இந்த வரைதல் வந்து எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு நல்லதுன்னு அவங்க எனக்கு அதுக்கு ஒரு பின்னூட்டம் கொடுத்து அந்த பின்னூட்டத்தை இவங்களுக்கு அனுப்பிச்சு, அப்போ தான் இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ அந்த குழந்தையோட வராங்கல்ல, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேச்சு கொடுப்பீங்களா? 5 வயது. ஸோ அந்த குழந்தை இப்போ குழந்தைகள் வந்து, ஆமாம், இந்த இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு புரிதலில் இருக்குமான்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அந்த குழந்தையினுடைய உலகம் வேறையாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய உலகத்தில் அப்பான்றவர் இல்லை, அப்பானே இல்லை, அப்பான்றவர் இல்லை, அப்பாவை
பார்த்த ஞாபகங்கள் இருக்குது. ஆனால் அப்பான்றவரை பற்றி ஏன் இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஏன் அப்பா வரல, அந்த கேள்வியெலாம் இல்லை. அப்போ அந்த குழந்தையோட உலகத்தில் அம்மா தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ், எல்லாமே அம்மா தான் ஃபுல்ஃபில் பண்ணுறது. அம்மா அம்மா தான், ஷீஸ் ஹாப்பி வித் அம்மா. அந்த குழந்தை இந்த பெயிண்டிங் வரையும் போது கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எதுன்னா, இவங்க இந்த மாதிரி வரைஞ்சதில் ஒரு முறை ஒரு ஒரு பிள்ளையார் ஒன்று வரைஞ்சி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையார் வரைஞ்சதில் அந்த கீழே கடைசியில் அந்த எலி வரைகிறப்போ, அந்த எலி அந்த வால் அந்த ஏரியா இருக்குல்ல, அதை மட்டும் நீ பெயிண்ட் பண்ணு அப்படின்னு கூட, ஏன்னா கூட இருந்து குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது செய்யட்டுமாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அம்மா பிளாக் கலர் எடுக்கணும்னா உடனே பிளாக் கலரை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இதை மட்டும் நீ பெயிண்ட் பண்ணு அப்படின்னு அது பெயிண்ட் பண்ணுது. ஸோ நீ இது நீ செஞ்சது அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தையும் அநேகமாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரலாம். ஏன்னா இப்போ இயல்பாகவே அவங்க அந்த அந்த வாழ்க்கை முறையை தான் வாழறாங்க. ஓகே, இப்போ சொல்லியிருப்பாங்கல்ல, நான் இந்த இதெல்லாம் மீறி நான் இந்த விஷயத்தை தான் என் வாழ்க்கைக்கு முடிச்சுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். என்ன விஷயத்தை எந்த முறையில் தற்கொலைக்கு ரெடியானாங்க? இல்லை, பொதுவாகவே தற்கொலையை நோக்கி இன்றைக்கி இறக்குறவங்களுக்கு ஒரு பார்வை உண்டு. வழியே இல்லாமல் குயிக்காக நடந்தணும், அது மனித இயல்பு தானே, அது ஏன் இழுத்துக்கிட்டு பறிச்சிக்கிட்டு இருக்கணுன்றது. ஸோ ஆப்வியஸாக வந்து கூகுள் தான் எல்லாத்துக்கும், கூகுள் பாபா தான் எல்லாத்துக்கும் ஆன்சர். ஸோ அதில் டைப் பண்ணால் ஏதோ ஒன்று வருது, இதை எடுத்து சாப்பிட்டா உடனே, அதாவது ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே 5 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்றது, இந்த மாதிரியான அந்த தாட் ப்ராசஸில் தான் அவங்களும் போயிருக்காங்க. குழந்தையோடையா? ரொம்ப ஆச்சரியமாக பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குழந்தையும் கொன்னுட்டு தானும் சாகணுன்ற அந்த இடத்துக்கு போவாங்க. இவங்க அவ்வளவு ஸ்ட்ராங் ஹார்ட்டடாக இல்லை. ஸோ இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, குழந்தைய வந்து ஒரு ஆஷ்ரம் ஒன்றில் விட்டுட்டு தான் இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆஷ்ரம்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. எல்லா மனிதர்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கிறப்போ வேறு மாதிரியும், முடிவை செயல்படுத்துகிறப்போ வேறு மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் அந்த ஆசிரமிலேருந்து வெளில வரும்போது இவங்களால் அதை ஒத்துக்க முடியல, இங்கே என் குழந்தைய விடுறதா அப்படின்னு. நாங்கள் பார்க்குற சுச்சுவேஷன், ஆமாம், என் குழந்தைய இங்கே இருக்கணும், அம்மாவே இல்லாத குழந்தைங்க இங்கே இருக்குது, என் குழந்தைய இங்கே இருக்கணும் அப்படின்னு இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் நடக்கிறதுனால தான் இறப்பு நடக்கலை, சூசைட் நடக்கலை. இல்லை நடந்திருக்கும், குழந்தை இல்லைன்னா நடந்துருக்கும், நடந்திருக்கும். இந்த போராட்டம் நடக்கிறதுனால தான், சூசைட் பண்ண முடியாததுனால தான் கவுன்சிலிங்கே வராங்க. இன்னொரு விஷயம், முதல் 2 நபர்கள் இவங்களோட வெற்றிக்கு அப்புறம் என்ன சொன்னாங்களாம், எப் வந்தாங்களாம் திருப்பி வாழ்க்கை? அதே 6 நபர்கள். 6 நபர்களில் முதல் 2 நபர்கள் அப்பா பையன். இல்லை, அது அவங்களோட இவங்களோட பயணத்தில் அவங்க வரல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, தெரிஞ்சிருக்கு. நான் இவங்களுக்கு இன்னும் ஒரு படிநிலையும் சொன்னேன். அதாவது பொதுவாக நாம் தனியாக இருக்கோம், தனியாக இருக்கோன்றது தான் சைக்காலஜிக்கலாக அட்வான்டேஜ். நாம் தனியாக இல்லைன்றதும் சொல்லப்படணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஓவியம் வரைகிறத வந்து பள்ளிகளுக்கு ஒரு வகுப்பாக எடுங்க, நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓவியம் வரைகிறதுனால எவ்வளவு மன அழுத்தங்கள் குறையுது, அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம். அது அதை பற்றி ஒரு ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்றத செய்ய சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவங்க போய் பேசும் பொழுது இவங்களை பற்றிய பல இடங்களில் இவங்க இதை செய்கிறாங்கன்ற செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆப்வியஸாக அப்பாவும் சரி பிள்ளையும் சரி ஒதுங்கிடுவாங்க. எப்போவுமே தனியாக இருக்கிறவங்க தான் அப்புறே, அவங்க பல பேரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஃபைனலாக ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்னா, இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ஒரு ஃபங்க்ஷன், என்னுடைய நான் போலீஸ் பீப்புளுக்கும் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அங்கே இவங்களோட பெயிண்டிங் ஒன்று வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தது. ஸோ 4 போலீஸாரோட நின்று ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து வெளியில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சமூகத்துக்கு என்ன செய்தி போகணும், எல்லா வேரியரும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆமாம், இதையும் கிண்டல் பண்ணுறவங்க அல்லது இதையும் க்வெஸ்சன் பண்ணுறவங்க, இதையும் வேறாக பேசுகிறவங்களும் உண்டு. அது சமூகம் எப்பவுமே நிறுத்தாது, ஆனால் தூர ஒதுங்கும். சமூகம் எப்பவுமே, நான் தான் அந்த கல்யாணம் பண்ணவங்களையும் அது விட்டுற போகிறதில்லைன்னு சொன்னேன், சமூகம் எப்பவுமே ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. ஓகே, மனம் வஸ் மனிதர்கள் சீக்கல் டு கதைகள் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு இந்த இந்த சம்பவம் வந்து ஒரு உண்மையாகவே ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசில் ஒரு விரக்தி ஏற்படுது, அந்த விரக்தி வந்து தற்கொலைக்கு போகுது, தற்கொலையை முடிச்சுட்டு வந்து
உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறீங்க, நீங்கள் ஓவியர்மா வரீங்க அப்படின்னோடனே அந்த வரைஞ்சி முடித்தோடனே ஒரு அச்சீவ் பண்ணி அவங்களோட கதையை இங்கே பேசிகிட்ருக்கோம். அந்த ஓவியர்ன்றதில் கூட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பள்ளி நாட்களில் அவங்க பெஸ்ட்டாக செய்கிறது எதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது, அதாவது கொஞ்சம் டைம் லைன் தெரபின்னு சொல்லுவாங்க, ஓகே, அவங்கள கொஞ்சம் பள்ளி நாட்களுக்கே கொண்டு போய் பேச வச்சு திரும்ப கொண்டு வர்றது, அதை செய்யும் பொழுது அவங்க ஆக்சுவலாக சொன்னது வந்து 100 meters சாம்பியன் அவங்க. ஓ, 100 meters டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் அவங்க. அதை தான் சொன்னாங்க மீண்டும் மீண்டும். யோசிச்சு பாருங்களேன், அங்கே ஓடினா இங்கே எங்கேயோ போயிருப்பாங்க, ஆனால் இப்போ லைஃபோடு அவங்க மோதி ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. 100 meters சாம்பியன் வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுன்றதில் ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கும் பண்ண முடியும், இந்த ஏஜுக்கு இந்த கேட்டகரிக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து 100 meters தான் கடந்து என்னமும் இருக்குமா அப்படின்றது யோசித்து கேட்கும்போது வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இவ்வளவு திறமையான நீங்கள், அதாவது 100 meters திறமை மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கொஞ்சம் யோசிச்சு, இருங்க இருங்க நான் வந்து வரையிறதும் செய்வேன் அப்படின்னு, அப்படி தான் அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை நாம் உணர்ந்திருக்கிறோன்றதும் இல்லை. நம்மக்கிட்ட 4 திறமை இருக்கும், நம்ம ஒரு திறமை அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் மீதி 3 திறமையில் ஏதோ ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய விஷயமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதுவும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்து இப்போ முடிவு கிடையாது, இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கதையும் அவங்களுக்கு போய் சேரணும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் பேசும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.